தமிழ் சினிமாவில் ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸான நடிகர்களில் ஒருத்தங்களாக இருந்தவங்க தான் ஹீரா ராஜகோபாலன். இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹீரா ராஜகோபாலன் 29 டிசம்பர் 1971 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா ராஜகோபாலன் டெர்மட்டாலஜிஸ்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க அம்மா இந்தியன் ஆர்மியில் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஸ்கூலிங்கை சென்னையில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் கிராஜுவேஷனான சைக்காலஜியை விமென்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால பல படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 1991 ரிலீஸ் ஆன இதயம் படத்தில் இவங்க நடிக்க அறிமுகம் பண்ணாங்க. இந்த படம் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக மார்க்கெட்டையே செட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ்லையும் நடிச்சிருக்காங்க. 1995 கமல் கூட சதிலீலாவதி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1996 அபேஷன்முகி படத்தில் ரத்னா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்லையும் நடிச்சிருந்தாங்க. 1999 தொடரும்ங்கிற படத்தில் ஹீரா அஜித் கூட நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நடிக்கும் போது தான் அஜித்தும் ஹீராவும் லவ் பண்ணுறதா சில கிசுகிசுக்கள் வெளியாக ஆரம்பிச்சது. இவங்க கடைசியாக 1999 வெளியான சுயம்பரம்ங்கிற படத்தில் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடிப்பிலிருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அஜித்தும் லவ் பண்ணுறதா பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக 2002 இவங்க புஷ்கர் மாதவ் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்க வாழ்க்கை நல்லா ஆரம்பித்தாலும் போக போக இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிச்சது. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினாலையும் அடிக்கடி ஏற்படுற கருத்து வேறுபாடுனாலையும் இவங்க 2006 டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாகவே தன்னோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஹீராக்கு இப்போது வயசு 47 ஆகுது. இவங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்து வேர்ல்டு வைடாக நிறைய இடங்களுக்கு போய் பலருக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஹீரா ராஜகோபாலன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் நிறைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக பல போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறாங்க ஹீரா ராஜகோபாலன். இந்த வயசுலையும் இவங்க தன்னம்பிக்கையோடவும் துடிப்போடவும் தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.